எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜனார்தனன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் லேட்டஸ்டான அப்டேட் தான் பற்றி பார்க்க போகிறோம். நேற்று நம்ம இந்தியாவோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இந்தியாவோட பட்ஜெட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை, எந்த டேக்ஸ் ரிலீஃபும் இல்லை, மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஏத்தாப்பில் பிளான் எதுவுமே கொடுக்கல, கிரிப்டோ கரன்சிக்கு 30% டேக்ஸ் போட்டிருக்காங்க, அது இதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பட்ஜெட்டில் ஏகப்பட்ட நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க, அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பொழுதுமே பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போது இந்த பட்ஜெட்டோட பிரையாரிட்டிஸ் என்ன, இந்த பட்ஜெட்டோட டோட்டல் காஸ்ட் எவ்வளவுங்கறத சொல்லிருவாங்க. இந்த பட்ஜெட்டோட அதாவது 2022-23 பட்ஜெட்டோட 4 மேஜர் பிரையாரிட்டிஸ் என்னதுனால, ஃபர்ஸ்ட் இன்க்ளூசிவ் டெவலப்மென்ட், ரெண்டாவது ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்ஸ்மென்ட், தேர்ட் எனர்ஜி டிரான்சாக்ஷன், ஃபோர்த் கிளைமேட் ஆக்ஷன். இந்த 2022-23 இந்தியாவோட வளர்ச்சி 9.2% இருக்கும்னு சொல்லிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், இந்த 9.2% growth rate அச்சீவ் பண்ணனும்னா ஏகப்பட்ட செலவு பண்ணியே ஆகணும். ஆனா நம்ம கவர்மெண்ட் அந்த செலவையும் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. இத அச்சீவ் பண்றதுக்காக இந்த பட்ஜெட்டோட டோட்டல் எஸ்டிமேஷன் காஸ்ட் எவ்வளவுனா 39.45 lakh crore டிசைன் பண்ணிருக்காங்க. இது அப்ராக்ஸிமேட்டா 530 billion US dollar ஈக்குவல். இந்த பட்ஜெட்டை லாங் டேர்ம் growth-க்காக ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அதனால மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஏத்தாப்புல எந்த ஸ்கீமையுமே இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணல. ஏன்னா இந்த கொரோனா பேனடமிக் சிச்சுவேஷன்ல இந்தியாவோட பொருளாதாரம் ஏகப்பட்ட சரிவை சந்திச்சிருக்கு. அதனால அதை ரீபில்ட் பண்றதுக்காக தான் இந்த பட்ஜெட்டை ஒரு லாங் டேர்ம் ஃபோக்கஸோட ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபைனான்சியல் இயர் அதாவது 2022-23 இந்தியா செலவு செய்ய போற டோட்டல் பட்ஜெட்டோட வேல்யூ 39.45 lakh crore. ஏன்னா இந்தியா ஜிஎஸ்டி மூலமா டாக்ஸ் மூலமா கலெக்ட் பண்ண பைசா எவ்வளவுனா 22.84 lakh crore. அப்போ ரிமைனிங் இருக்கிற 15 lakh crore எங்க இருந்து வந்துச்சுன்னா, இதை வந்து பாண்ட்ஸ் மூலமாவும் இந்தியாவோட அசட்டோட ஷேர் வித்தும் ரெக்கவரி பண்ணிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல டோட்டல் 10.68 lakh crore கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக ஒதுக்கி இருக்கோம் சொல்லிருக்காங்க. அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மீன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பில்டிங், ஹாஸ்பிட்டல், மிஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட், ஹெல்த் ஃபெசிலிட்டி அண்ட் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட்டுக்காக இந்த 10.68 lakh ஒதுக்கி இருக்கோம் சொல்லிருக்காங்க. இதுல ஸ்பெண்ட் பண்ற காஸ்ட் 4.1% ஆஃப் இந்தியாவோட டோட்டல் ஜிடிபி. இதை விட ரொம்ப முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, இந்த கொரோனா டைம்ல பைசாவோட தேவை ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால எல்லா ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு தேவையான 1 lakh crore தனியா ஒதுக்கி இருக்காங்க. இதுக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கொடுக்க தேவையில்லை. இதுக்கு திரும்பி கொடுக்க கால அவகாசம் கிட்டத்தட்ட 50 வருஷமா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க இன்டைரக்டா என்ன சொல்றாங்கன்னா, இது கூட இன்ட்ரெஸ்டையோ இந்த பைசாவையோ திரும்ப தர தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பட்ஜெட் மூலமா இந்தியன் கவர்மெண்ட் அதிகமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தான் ஸ்பெண்ட் பண்ண இருக்காங்க. இந்த பைசா எல்லாமே இந்தியன் கவர்மெண்ட்க்கு எப்படி வருதுன்னா, இன்கம் டாக்ஸ் மூலமா தான். இந்தியன் கவர்மெண்ட் 1 ரூபாய் செலவு பண்ணா அது டாக்ஸ் மூலமா 0.60 paise அது கவர்மெண்ட்க்கே திரும்ப வந்துருது. டாக்ஸ் நிறைய டைப் இருக்கு. அதாவது இன்கம் டாக்ஸ், கார்பரேட்டிவ் டாக்ஸ், ஜிஎஸ்டி, கஸ்டம் டாக்ஸ், ரெவென்யூ டாக்ஸ், பாரோயிங் அண்ட் அதர் லிபரலிட்டி டாக்ஸ். இதன் மூலமா தான் கவர்மெண்ட்க்கு இவ்வளவு லாபம் வந்துட்டு இருக்கு. ஆனா எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்டது இன்கம் டாக்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் வருமானம் தான். ஆனா அந்த இதுல எந்த சேஞ்சஸும் வரல. ஒருத்தங்க 2.5 lakh to 5 lakhs வரை சம்பாதிச்சாங்கன்னா அவங்க கவர்மெண்ட்டுக்கு 5% டாக்ஸ் கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி தான் 5 to 7 lakhs இருந்தா 10% டாக்ஸும், 7 to 10% இருந்தா 15% டாக்ஸும் கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி தான் அபவ் 15 lakhs அவங்க ஏர்ன் பண்றவங்களா இருந்தா 30% டாக்ஸ் பிளஸ் 1,87,500 TDS கொடுத்தே ஆகணும் கவர்மெண்ட்டுக்கு. இதுக்காக இந்தியாவோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஒரு சாரி சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட growth 9.2% அச்சீவ் பண்றதுக்காக தான் நாங்க டாக்ஸ்ல எந்த சேஞ்சஸுமே பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நாங்க டாக்ஸ கூட்டவும் செய்யல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பட்ஜெட்லயே யாரு எதிர்பார்க்காதது கிரிப்டோ கரன்சிக்கு 30% டாக்ஸ் போட்டதுதான். அதுக்கு எக்ஸாம்பிள், நீங்க கிரிப்டோ கரன்சில 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் அது டபுளா கிடைக்கும். அதாவது 2 lakh கிடைக்குதுன்னா நீங்க கவர்மெண்ட்டுக்கு 30,000 டாக்ஸா கொடுத்தே ஆகணும். இதுல இருந்து கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா,
நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தா மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு, எல்ஐசி பாண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணினீங்கன்னா எங்களுக்கு 30% டாக்ஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா மனநிலைமை எப்படி இருக்குன்னா, கிரிப்டோ கரன்சியை இந்தியன் கவர்மெண்ட் அங்கீகரிக்கவும் மாட்டாங்க. ஆனா அங்கீகரிக்காம இருந்தா பரவாயில்ல, ஆனா கிரிப்டோ கரன்சிக்கு 30% டாக்ஸ் மட்டும் போட நம்பர் ஒன்னா வந்துடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ டிஃபென்ஸ் செக்டரை பத்தி பார்ப்போம். இந்த பட்ஜெட்ல டிஃபென்ஸுக்கு கிட்டத்தட்ட 1.52 lakh crore ஒதுக்கி இருக்காங்க. இந்த காஸ்ட் 2% ஆஃப் இந்தியன் ஜிடிபி. இந்த பட்ஜெட்ல இருந்து 68% ஆஃப் அமௌண்ட் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங்க இந்தியாவிலே உருவாக்குறதுக்காக செலவு பண்ண போறோம் சொல்லியிருக்காங்க. 10% நியூ எக்யூப்மெண்ட் வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு அர்ஜென்ட் பேசிஸ்ல வாங்குறதுக்காகவும், 25% டிஃபென்ஸ் ரிலேட்டடா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்காகவும் செலவு பண்ண போறோம் சொல்லியிருக்காங்க. இதனால இந்தியாவோட லீடிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனியான L&T டிஃபென்ஸ் ரிசர்ச், டாடா, பாரத் டைனாமிக், பாரஸ் டிஃபென்ஸ், மகேந்திரா டிஃபென்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி உண்மையிலேயே பலனடையும். இவங்களுக்கு முக்கியமாக இவங்களோட யூனிட்டை இந்தியாவிலேயே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த அமௌண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கிளைமேட் சேஞ்சை பற்றி பார்த்துடலாம். இந்த கிளைமேட் சேஞ்ச் டெக்னாலஜியை இந்தியாவிலேயே டெவலப் பண்ணுறதுக்காக கிரீன் பாண்ட்ஸை ரிலீஸ் பண்ண இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா எலக்ட்ரிக் ஐட்டம்ஸான சோலார் பேனல்ஸ், இவிஎஸ், ஸ்பாட் லைட் டெக்னாலஜியை இந்தியாவிலேயே டெவலப் பண்ணுறதுக்காக, அதாவது PLI-யை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. சோலார் PV பேனல்ஸ் அதிகமா நம்ம இந்தியாவிலேயே manufacture பண்றதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம சோலார் PV பேனல்ஸ் அதிகமா சைனால இருந்தா இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களே தான் ரொம்ப நம்பி இருக்க வேண்டியிருக்கு. அதனால இந்த சோலார் பேனல்ஸ் நம்ம இந்தியாவிலேயே டெவலப் பண்றதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக கிட்டத்தட்ட 19,500 crore ஒதுக்கி இருக்காங்க. அடுத்து பர்வேஸ் புரோட்டல எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னா என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் பலனடைவாங்க. கிட்டத்தட்ட 62 lakh மக்களுக்கு ஒரு நல்ல குடிநீர் கிடைக்கும். இதன் மூலமா 103 MW ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியும், 27 MW சோலார் எலக்ட்ரிசிட்டியும் உருவாக்க முடியும். எந்த மக்கள்லாம் பாகிஸ்தான் அண்ட் சைனா பார்டர்ல இருக்காங்களோ அவங்களுக்கு தேவையான விவசாயத்துக்கு இந்தியன் கவர்மெண்ட் நல்ல மானியம் கொடுக்கும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நம்ம இந்தியன் கவர்மெண்டே ஏத்துக்கிடும் சொல்லியிருக்காங்க. இதனால இந்தியன் பார்டரோட செக்யூரன்ஸ் நல்ல டைட் ஆகும். ரொம்ப முக்கியமான அனௌன்ஸ்மெண்டா இந்தியாவில் உள்ள 1.5 lakh போஸ்ட் ஆபீஸுக்கு நாங்க இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி கொண்டு வர போறோம் சொல்லியிருக்காங்க. இந்தியா எப்போதுமே நம்ம இந்தியாவுக்கு மட்டும் பட்ஜெட் பிளானை ப்ரிப்பேர் பண்றது இல்ல, பக்கத்து நாட்டுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க அதையும் நம்ம பட்ஜெட் பிளான்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுபடி பார்த்தா பூட்டானுக்கு போன வருஷம் 3000 crore கொடுத்திருக்காங்க, இந்த வருஷம் 2266 crore தான் கொடுக்க இருக்காங்க. ரொம்ப ஷாக்கிங் மூமெண்டா, போன வருஷம் ஆப்கானிஸ்தானுக்கு 350 crore கொடுத்திருக்கோம், ஆனா இந்த வருஷம் 200 crore தான் கொடுக்க இருக்கும். அதே மாதிரி தான் பங்களாதேஷ்க்கு 300 crore, நேபாளுக்கு 750 crore, ஸ்ரீலங்காவுக்கு 200 crore, அதாவது நியூட்ரலா தான் வச்சிருக்காங்க. நம்ம மால்தீவ்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, ஏன்னா அவங்களோட ஹெல்ப் நம்மளுக்கு ரொம்ப தேவை இருக்கு. முக்கியமா சைனாவை கவுண்டர் பண்றதுக்கு இந்த மால்தீவ்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதனால இவங்களுக்கு பட்ஜெட்டா அதிகமா கொடுத்திருக்காங்க, 250 crore இருந்து 360 crore இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. மொரிஷியஸ்க்கு அதே நியூட்ரலா தான் வச்சிருக்காங்க, 900 crore. இந்த பட்ஜெட்ல பர்வத் மாலா ஸ்கீமுக்கு கீழே இந்த வருஷம் நியூ இனிஷியேட்டிவா ரோப் வே ப்ராஜெக்ட்டை நாங்க கொண்டு வர போறோம் இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் பிரைம் மினிஸ்டரோட வீட்டு வசதி திட்டம், இதுக்காக 15 lakh வீடு நாங்க புதுசா கட்டி கொடுக்க போறோம் சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் கார் மேனுஃபேக்சருக்காக நிறைய இன்சென்டிவ் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் காருக்கு தேவைப்படுற சார்ஜிங் பேங்க் நம்ம இந்தியாவிலேயே நிறுவப்படும் சொல்லியிருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக டோட்டல் 20,000 km புதுசாக சாலைகளை அமைச்சு கொடுப்போம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் புதுசாக 3000 ரயில்வே பெட்டிகளை நாங்கள் உருவாக்குவோம் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் என்னுடைய வீடியோவை மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்படிக்கு உங்கள் ஜனார்தனன், தேங்க்யூ.